விப்பிங் க்ரீம்லையும் பட்டர் க்ரீம்லையும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸுக்கும் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் ஆவின் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். கேக் செய்கிறதுக்கு, க்ரீம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டரை வந்து இந்த மாதிரி காட்டன் பாக்ஸோடையே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் க்ரீம் செய்கிறதுக்கு ஒரு 1 to 1.5 hours முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. பட்டர் க்ரீமுக்கு வந்து ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் ஐசிங் சுகரே யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு வந்து நல்லா சளிச்சு அதுக்கப்புறமா தான் க்ரீம் ரெடி பண்ண யூஸ் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா அமுங்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கணும். எலக்ட்ரிக் பீட்ரு யூஸ் பண்ணி நீங்கள் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணுறப்ப க்ரீம் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் தெரியும். இதில் ஐசிங் சுகருக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக வீட்டில் பவுடர் பண்ண சுகர் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப வாயில் சுகர் வந்து தனியாக தெரியும். நல்லா ஃபைனாக அரைக்க முடியாது எப்படி தான் நம்ம அரைச்சாலுமே. அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு ஐசிங் சுகரே சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பட்டர் க்ரீமில் வந்து பட்டர் ஃப்ளேவர் ரொம்ப தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்ரு யூஸ் பண்ணுறப்ப பட்டரோட ஃப்ளேவர் ரொம்ப தெரியாது. வயர் விஸ்க் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமுக்குமே இதே ஃபார்முலா தான். நீங்கள் ஐசிங் சுகரையும் கொக்கோ பவுடரையும் நல்லா சளிச்சு அதுக்கப்புறமா தான் பட்டர் கூட சேர்த்து ஆட் பண்ணணும். வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும். பட்டர் க்ரீம் பொறுத்தளவுக்கு எப்படி நீங்கள் ரெடி பண்ணாலுமே ரூம் டெம்பரேச்சரில் உருகாது. பட்டர் க்ரீம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை லூஸ் பண்ணுறதுக்காக பாலோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணாலும் சேர்த்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீமை காட்டிலும் ரொம்ப கம்மியான அளவு தான் பட்டர் க்ரீம் தேவைப்படும். கேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் க்ரீமில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டர் க்ரீம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஈஸியாக உருகாது. அதனால் நீங்கள் பைப்பிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த பட்டர் க்ரீமில் ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை டிசைன் போட்டு பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே க்ரீமை எடுத்து பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி நீங்கள் திரும்பவும் டிசைன் போட்டு பார்க்கலாம். மிச்சம் இருக்க க்ரீமை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 6 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் கலரை காட்டிலும் ஜெல் கலர் தான் பட்டர் க்ரீமுக்கு நல்லாயிருக்கும். நான் ரிச் பிராண்டோட கோல்டு விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீசரில் தான் இந்த க்ரீமை ஸ்டோர் பண்ணணும். இந்த க்ரீம் வந்து நான் டைரி க்ரீம். க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே க்ரீம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டான டைம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாக்ஸில் இருக்க க்ரீமை பொறுத்து டைம் மாறும். இந்த மாதிரி க்ரீம் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மட்டும் கட்டியாகவும் மீதியெல்லாம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு சில்வர் பாத்திரம்தான் ரொம்ப சரியாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் வந்து அந்தளவுக்கு கூலிங் நிற்காது. அதனால் சில்வரே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஜெல் கலர், லிக்விட் கலர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிங்கிள் கலரில் தான் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டே கலர் ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அளவை பொறுத்தும், க்ரீம் பீட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பீட்ரோட வாட்ஸை பொறுத்தும் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கான டைம் மாறும். இந்த க்ரீமில் எசன்ஸும் சுகரும் ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவில் சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகர், ஐசிங் சுகர் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் பீட் பண்ண ஆரம்பித்து 2 minutes அப்புறமா சுகர் சேர்த்துக்கோங்க. முதல்ல சுகர் ஆட் பண்ணிங்கன்னா க்ரீம் ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டே போயிடும். க்ரீம் பீட் பண்ணி முடித்தோடனே டெக்கரேஷனுக்கு தேவையான க்ரீம் எடுத்து முதல்லையே பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கேக் ஐசிங் பண்ணுறப்பையும் சரி, க்ரீம் பீட் பண்ணுறப்பையும் சரி பேனுக்கு கீழே இருந்து மட்டும் ஒர்க் பண்ணாதீங்க. கேக் கட் பண்ணி வச்சுட்டு சுகர் சிரப்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ரீம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். விப்பிங் க்ரீம், பட்டர் க்ரீம் இது ரெண்டும் பர்ஃபெக்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.
இந்த க்ரீமை வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். பேக்கெட்டோடு இருந்துச்சுன்னா 1 இயர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் ஊற்றி 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து க்ரீம் பீட் பண்ணி உடனே ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கேக் ஆர்டர் நிறையா இருக்குது, முன்னாடியே க்ரீம் பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். க்ரீம் பீட் பண்ணி மொதல் நாளே ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்க க்ரீமை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2-3 நாள் வரைக்கும் இந்த க்ரீமை வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க க்ரீமை திரும்ப பீட் பண்ணணும்னு தேவையில்லை, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கேக் ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா டெலிவரி கொடுங்க. இந்த கேக்கெலாம் செஞ்சவங்க ஜெசி, இவங்க தாம்பரத்தில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெலாம் செஞ்சவங்க ராகவி, இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெலாம் செஞ்சவங்க அன்னை தெரசா, இவங்க மதுரையில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.